பழைய பால், பழைய தேங்காய் பாதி, பழைய பருப்பு கறி, பழைய பான் என்பவற்றை பரிசோதிக்க உள்ளோம். வாருங்கள் பார்க்கலாம். பழைய பால் மிகவும் நொதிச்சு காணப்படுகின்றது, மிகவும் துர்நாற்றமும் வீசுகின்றது. பழைய பாலில் தண்ணிகள் மேலாகவும் கட்டிகள் கீழாகவும் காணப்படுகின்றன. அடுத்ததாக தேங்காய் பாதியை பார்ப்போம். தேங்காய் பாதியில் பூஞ்சலம் பிடித்து காணப்படுகின்றது, கருப்பு புள்ளிகளும் வெள்ளை புள்ளிகளும் காணப்படுகின்றன. சாதுவாக மஞ்சள் நிறமும் அடித்துள்ளது. அடுத்ததாக நாங்கள் பருப்பு கறியை பார்ப்போம். பருப்பு கறி மிகவும் நொதிச்சு காணப்படுகின்றது, மிகவும் துர்நாற்றமும் வீசுகின்றது. அடுத்ததாக பழைய பான் துண்டை பார்ப்போம். பழைய பான் துண்டு மிகவும் ஒட்டும் தன்மையாக காணப்படுகின்றது, கருப்பு புள்ளியும் வெள்ளை புள்ளிகளும் காணப்படுகின்றன. இவ்வாறான உணவுகளை உண்பதால் வயிற்றோட்டம், வாந்தி பேதி, ஒவ்வாமை போன்ற நோய்கள் ஏற்படலாம். இதனால் மரணம் கூடி ஏற்படலாம். நன்றி.